Z5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். மயில் ஐபிஎஸ் ஆகணும்னு நீங்க ரெண்டு பேரும் கனவு காண்றீங்கல்ல, ஜட்ஜ்மெண்ட் அன்னைக்கு அந்த கனவு கருகி சாம்பல் ஆக போறத நீங்க பார்க்க தான் போறீங்க. மயில் தான் கொலகாரின்னு நிரூபிச்சு 10 வருஷமோ 15 வருஷமோ அவளுக்கு தண்டனை வாங்கி கொடுக்காம நான் விட போறதில்ல. உங்க புலம்பல் அழுகையெல்லாம் ஸ்டாக் வச்சுக்கிட்டு அன்னைக்கு கொட்டுங்க. இப்ப போயிட்டு வேலையை பாருங்க. ஹாய் மயில், நீங்க எதுக்காக வந்தீங்க? உன்ன பார்க்காம என்னால இருக்க முடியல மயில. மயில பார்க்கணும்னு காலையில இருந்து மனசு டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கு. அதான் கிளம்பி வந்துட்டேன். நீங்க தான் வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் வந்திருக்கவே மாட்டேன். கலெக்டரேட்ல இருந்து வெரிஃபிகேஷனுக்கு ஆள் வந்தாங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல ஐபிஎஸ் ட்ரைனிங் நடக்க போகுதான். உங்க ரெக்கார்ட்ஸ் எல்லாம் கிளீனா இருக்கான்னு கேட்டாரு. உன் மேல கொலை கேஸே இருக்குன்னு போட்டு விட்டேன். அதனால ட்ரைனிங் அட்டெண்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஏன் முடியாது? நான் குற்றவாளின்னு கோர்ட்ல தீர்ப்பு வந்தா எனக்கு தகுதி இல்லைன்னு சொல்லலாம். இன்னும் விசாரணையே ஆரம்பிக்கல, எப்படி நீங்க என்ன ட்ரைனிங் போக விடாம தடுக்க முடியும்? மயிலு, முட்டாள்தனமாவே கேள்வி கேக்குறியே. அந்த ஆள் சொன்ன அந்த மாடுலேஷன்லயே சொல்லட்டுமா? ட்ரைனிங் ஆரம்பிக்கிறதுக்குள்ள கேஸ் விசாரணை முடிஞ்சு நீ நிரபராதின்னு தீர்ப்பு வந்தாதான் உன்னால அந்த ட்ரைனிங்கையே அட்டன் பண்ண முடியுமா. பிரச்சனை என்னன்னா, அவ்வளோ சீக்கிரம் இந்த கேஸ் விசாரணைக்கு வரவே வராது. சந்தேகம்தான், அப்படியே வந்தாலும் நீ கொலகாரின்னு கன்ஃபார்மாக தீர்ப்பு வந்துடும். ஏன்னா உனக்கு எதிராக சாட்சியும் ஆதாரமும் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கு. சாட்சி ஆதாரம் எல்லாம் உங்க பக்கம் இருக்குன்னா உண்மை ஏன் பக்கம் இருக்கு? அந்த உண்மை நிச்சயமா என்னை காப்பாத்தும். தர்மம் காப்பாத்தும், சத்தியம் காப்பாத்தோன்னு நீ கற்பனை பண்ணிக்கிட்டே இரு. நிஜமா அது நடக்க போறதே கிடையாது. ஒருவேளை 0.0001% உனக்கு பாசிட்டிவா தீர்ப்பு வந்தாலும் அதனால உனக்கு ஒரு யூஸும் இருக்காது. அதுக்குள்ள இந்த வருஷத்துக்கான ட்ரைனிங்கே ஆரம்பிச்சிருக்கோம். பாதியில எல்லாம் உன்னை யாரும் சேர்த்துக்கவும் மாட்டாங்க. திரும்ப அடுத்த வருஷம் தான். அப்ப கூட உன்னால நேரா ட்ரைனிங் போக முடியாதான். ப்ரிலிமினரி எக்ஸாம், மெயின் எக்ஸாம்னு திரும்ப நீ முதல்ல இருந்து ஆரம்பிக்கணும். உனக்கான சான்ஸை கெடுக்கிறதுக்கும் எனக்கு நிறைய டைம் கிடைக்கும். சென்டர் பாயிண்ட் ஒன்னே ஒண்ணுதான், நீ ஐபிஎஸ் ஆகுறதுக்கு நான் விடவே மாட்டேன். என்ன அப்படி பாக்குற? போயிட்டே இருப்பியே. அதனால நீ எனக்கு கீழ் லெவல்ல இருக்கிறது தான் நல்லது. என்ன அப்படி அடக்கி வச்சிட முடியும்? நீங்க கனவுல கூட நினைச்சு பார்க்காதீங்க. இந்த கேஸ்ல இருந்து நான் வெளியே வருவேன். நான் ஆசைப்பட்ட மாதிரி ஐபிஎஸ் ஆபீசரும் ஆகி காட்டுவேன். உங்க கண்ணு முன்னாலேயே இதெல்லாம் நடக்குதா இல்லையான்னு மட்டும் பாருங்க. நீ என்ன கேட்ட மாதிரி நான் உன்ன கேக்குற மயிலு, ஐபிஎஸ் ஆகணுங்கிறதுல நீ ஏன் இவ்வளோ தீவிரமாக இருக்க? உனக்கு அடுத்தவங்கள அதிகாரம் பண்ணும், அவ்வளோதானே? அதுக்கு ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆகணும்லாம் அவசியமே இல்லை. போலீஸ்காரனுக்கு பொண்டாட்டியாக இருந்தாலே போதுமே.
அம்மா அர்த்தம். தாலைய பறிக்கிறதுன்னு முடிவே பண்ணிட்டியா? 22 வருஷத்துக்கு முன்னாடி என் குடும்ப வாழ்க்கையை என்கிட்ட இருந்து பறிச்சு என்னை தனிமரமா நிக்க வச்ச என் பொண்ணுங்க தான் வாழ்க்கைன்னு நானும் அதை ஏத்துக்கிட்டு வாழ ஆரம்பிச்சேன். என்னை அப்படியே விட்டுருக்கலாம்ல. நான் என் புருஷனை பிரிஞ்சிருந்த நேரத்திலயோ இல்ல அவரு திருந்தாத நேரத்திலயோ அவருக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிருந்தா கூட இதான் விதின்னு நான் என் மனசை தேத்துக்கிட்டு இருந்திருப்பேன். அவர் செஞ்ச தப்புக்கு தண்டனை கொடுக்கறதுக்கும் என் தாலைய பறிக்கிறதுக்கும் உனக்கு இப்பதான் நேரம் கிடைச்சதா? அவர் இப்பதான் முழுசா மனசு திருந்தி மனசனா மாறி வந்திருக்காரு. பொண்ணுங்கெல்லாம் மாறன்னு நினைச்சவர் இன்னைக்கு அவங்கதான் பெரிய சொத்துங்கிறத புரிஞ்சுகிட்டாரு. என் பொண்ணுங்களும் அப்பா அப்பான்னு அவர் மேல உசுரையே வச்சிருக்காங்க. இந்த நிலைமையில அவருக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுமா? அப்பாவோட இருக்கிற சந்தோஷத்தை என் பொண்ணுங்களுக்கு இப்ப வச்சுக்கொண்டு பொண்ணுங்களோட இருக்கிற சந்தோஷத்தை அவரும் அனுபவிக்கட்டும். அந்த பாதிலே எப்படி கெடுத்துடாதம்மா? அவரை தண்டிக்கிறேங்கிற பேர்ல என் பொண்ணுங்களை தண்டிச்சிடாதம்மா. அவங்களால இதை தாங்கிக்க முடியாது. சுசீலா, இவ்வளவு நேரமா நீ வேண்டிக்கிட்டத நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். சுசீலா, திருந்தி வந்த மனுஷன் தண்டிச்சிடாதேன்னு நீ சாமி கிட்ட வேண்டிக்கிட்டல, என்ன முழுசா நீ மன்னிச்சிட்டேங்கிறத அந்த நிமிஷமே நான் புரிஞ்சுக்கிட்டேன். என் மேல இருக்கிற கோபம் வருத்தம் எல்லாத்தையும் மறந்துட்டு நான் பொழைக்கணும்னு சாமி கிட்ட வேண்டிக்கிட்ட பாத்தியா? அதுலயே என் பாரம் குறைஞ்சிருச்சு சுசீலா. இனிமே என் பொண்டாட்டி பிள்ளைங்களோட முழுசா இருப்பேன்ற நம்பிக்கை வந்துருச்சு. நான் கட்டின தாலி அருந்து விழுந்ததுனால தானே எனக்கு ஏதோ ஆயிடுமோன்னு பயப்படுறேன். உனக்கு சம்மதம்னா இந்த தாலிய நானே உன் கழுத்துல திரும்ப கட்டி வர்றேன் சுசீலா. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.